டிஎம்கே ஆட்சிக்கே வரல, ஜஸ்ட் எதிர்கட்சி. ஸோ இந்த டைமில் கூட அவங்களுக்கான அராஜகத்தை இன்னமும் அதை கைவிடாமல் இப்போவும் நாங்கள் வந்து அடைச்சி ஒடுக்குவோம், இளைஞர்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இளைஞர் வரக்கூடாதா? போ சொல்லுண்ணே, லேட் பண்ணேன் போ சொல்லுங்க. இளைஞர் வந்தால் என்னங்க தப்பு? நாங்கள் என்ன பொறுக்கி தரம் பண்ணோமா? இல்லை உங்களை மாதிரி பிரியாணிக்கும் இல்லை கோட்டரம் வாங்கி கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோமா? எங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே குற்றப்பின்னு நீங்கள் யாருக்குமே கிடையாதுங்க. இதே இதே டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபி யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். வணக்கம். தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் தென்சென்னை வேட்பாளர் டாக்டர் நரேஷ். இதை பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, நேற்று நைட்டு ஒரு 9:30 to 10 அளவில் 191வது வட்டம் ஜனம்பட மெயின் ரோடு ஒரு சர்ச் ஆப்போசிட்டில் இருக்க ஏரியா. ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து ஆட்டோ வச்சு இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. ஸோ அதை வந்து டிஎம்கே ஆட்கள் அடிச்சுட்டு விரட்டியிருக்காங்க. ஸோ அதை விரட்டினதுக்கப்புறம் நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு நாங்கள் மெயின் ரோட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு எங்களுக்கு கால் வந்து, நாங்களும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்னன்றதை பார்த்துட்டு இருக்கும்போது அகைன் அந்த கும்பலை வந்து என் ஆட்டோவில் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி வெளியே அடிச்சிருக்காங்க. எங்கள் ஆட்களை அடிச்சிருக்காங்க, செருப்பு தூக்கி காட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிஎம்கேல இருக்க ஆட்கள் தான் மொத்தத்தை இறங்கியிருக்காங்க. என்னென்ன மூத்த டிஎம்கேல இருக்கும் போது இந்த அரசியல் பிரமுகர்கள், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டில் இருக்க 191வது வட்ட துணை வட்ட செயலாளர், ஸோ இவங்களோட தூண்டுதல் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை தாக்கியிருக்காங்க. இதுக்கான வீடியோ ப்ரூஃப்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ஃபேஸ்புக்கு எல்லாமே எங்கள் பேஜில், எங்கள் பார்ட்டி பேஜில், மற்றபடி வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் வரல அனுப்பி விட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கம்மி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது, அசல்டாக விட்டுட்டீங்களா? கண்டிப்பாக விடலைங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், நேற்று நைட்டே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. எந்த இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அதுக்கான பெண்டிங் ஸ்டேட்டஸ் தான், ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மார்னிங் ஆரோ ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆரோ இல்லை, அசிஸ்டன்ட் ஆரோவும் இல்லை. ஸோ ரெண்டு பேருமே இல்லாத இன்னொருத்தருகிட்டே கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம், அவர் ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் போட்டு எங்கள்கிட்ட ஒரு காப்பி எடுத்துரும், அதுக்கான ப்ரூஃபும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ மீடியா பீப்புள்ஸுக்கு மார்னிங்லேருந்து எல்லாருக்குமே கால் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 மீடியாவுக்கு கால் பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது. ஸோ என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாவது இன்னும் டிஎம்கே ஆட்சிக்கே வரல, ஜஸ்ட் எதிர்கட்சி, சரிங்களா? இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் நிறுத்தி இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் கூட அவங்களுக்கான அராஜகத்தை இன்னமும் அதை கைவிடாமல் இப்போவும் நாங்கள் வந்து அடைச்சி ஒடுக்குவோம், இளைஞர்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இளைஞர் வரக்கூடாதா? இளைஞர் வந்தால் என்னங்க தப்பு? நாங்கள் என்ன பொறுக்கி தரம் பண்ணோமா? இல்லை உங்களை மாதிரி பிரியாணிக்கும் இல்லை கோட்டரம் வாங்கி கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வரோமா? என்ன பண்ணிட்டோம்? நாங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும், ஜனராஜக ஆட்சி இருக்கக்கூடாது, இந்த ஊழற்ற ஆட்சி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் நாங்கள் வெளியே வந்திருக்கோமே தவிர்த்து, மற்றபடி உங்களை மாதிரி நாங்கள் கொள்ளடிக்க நாங்கள் வரல. எல்லாருக்குமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். எந்த விஷயத்தில் எங்கேயுமே எங்கள் கட்சியில் இருக்கிற யாருக்குமே குற்றப்பின்னு நீங்கள் யாருக்குமே கிடையாதுங்க. இதே இதே டிஎம்கேவோ இல்லை ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபி யாராவது ஒருத்தர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க பேர் தானே இன்றைக்கி மீடியா வந்து மைக்கையும் கேமரா வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மீடியாவுக்கு வந்து கொஞ்சம் கூட சென்ஸ் இருக்காதா? இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு அந்த நடுநிலையாக செயல்படணுன்ற ஒரு தாட் இருக்காதா? அதே டிஎம்கே இன்னும் ஒரு சில இளைஞர்கள் இன்னமும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பேரில் இது வந்து நாங்கள் பப்ளிசிட்டிக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எங்கள் பேஜில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பப்ளிசிட்டிக்கெலாம் யாரும் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் இந்த இப்போ தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலை எதனால் இப்போ இப்படி கேவலமான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அது காரணம் இருக்கு. இப்போ இது வரைக்கும் 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் இந்த ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்த சதி தான் எல்லாருக்குமே தெரியும். அதை மீறி இன்னமும் அவங்களுக்கு கொடித்துக்குன்னு சுற்றிக்கிட்டு இப்போ ஒரு வேட்பாளர் எங்களுக்கே இந்த நிலைமைனா சாமானிய மக்கள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன நடக்கு உங்கள் எதுவுமே நடக்காதுன்றதுல உங்களுக்கு எப்படி எந்த வகையில் கேரண்டி கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களால் எங்களால் இத்தனை ஆஃபீஸுக்கு போய் இத்தனை ஆஃபீஸ் ஏறி இறங்கியிருக்கோம், நேற்று நைட் நடந்திருக்கு, இன்னும் ஒரு 5 ஹவர் ஆச்சுன்னா 24 ஹவர்ஸ் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு நார்மல் பப்ளிக் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களால் வந்து டக்குன்னு ஆக்ஷன் எடுப்பாங்களா? சிந்திக்க மக்களை தயவுன்னு சொல்கிறேன், இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இளைஞர்கள் வந்து ஆக்சுவலாக உள்ளே போய் நாங்கள் இறங்கியிருக்கோன்னா நாங்கள் வந்து எங்கள் சுயநலத்துக்காக இறங்கலை, எந்த சுயநலத்துக்காக நாங்கள் இறங்கலை. எல்லாருமே வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். பட் ஆனால் இப்போ பண்ணுற அராஜக ஆட்சி சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் உயிர்கே பாதுகாப்பு. நைட்டில் நாங்கள் எங்கே சுற்றுறதுன்னு எங்கே தங்குறதுன்னு கூட தெரியல.
தலைமறைவாக சுற்றி தான் இருக்கும். ஏன்னா போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்தா காலையில் ஒன்று சிஎஸ்ஆர் காப்பி ஒரு கைக்கு வரலங்க. பட் லெட்டரில் கம்ப்ளைண்ட் கொடுத்த லெட்டர் லெட்டர் காப்பி என்கிட்ட இருக்குது. பட் இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் இல்லைங்க. இதை தவிர்த்து நான் கலெக்டருக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஏன்னா கால் பண்ணால் எடுக்கல, டெக்ஸ்ட் மீன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பினார் சென்னை கார்பரேஷன், சென்னை கலெக்டருக்கு. அவரும் வந்து எனக்கு இப்போது ஒன்று வாட்ஸ்அப் இது வரைக்கும் ரிப்ளை வரல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ ஆஃபீஸருக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், வீடியோ ப்ரூஃபோடு அனுப்பியிருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் எந்த ரிப்ளையும் கிடையாது. ஸோ இதை எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் சத்தியமாக இருக்க சொல்கிறேன், தமிழ்நாடு இளைஞர் கட்சி இதை விட்டு பின்வாங்க மாட்டோம் கண்டிப்பாக. இதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை எடுப்போம் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நேரத்தில் சார் ஆக்ஷன் எடுப்பாங்க? நேற்று நைட்டு S10 போலீஸ் ஸ்டேஷன் பள்ளிக்கரணையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அது இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல. அதை தவிர பார்த்தீங்கன்னா காலையில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது 100 நம்பர் மாதிரி 100 மாதிரி, அந்த இதுக்கு இந்த வீடியோ ப்ரூஃப் எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு, அவங்களுக்கு ஒரு ஆடியோ மெசேஜும் போட்டாச்சு, இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட வரல. அப்போ என்ன நடக்குது? இல்லை திமுக பண்ணாங்க அப்படின்றதுனாலே பண்ண மாட்டேன்றாங்களா? ஆளும் கட்சி எதிர்கட்சி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அதை பண்ண மாட்டாங்களா? இது என்ன இதில் போய் முடிய போகுதுன்றது தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயினோட லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான். இன்றைக்கி இது இன்றைக்கி 6 மணியோடு எல்லாமே முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா 6 மணி கூட கிடையாது, 4 மணியோடு க்ளோஸ் பண்ணணும். இப்போ எங்களுக்கு காலையிலேருந்து நாங்கள் இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக அலைஞ்சிட்ருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே எங்களால் செய்ய முடியல. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க பண்ணோம், தென்சென்னை ஃபுல்லாக ஒரே ஒரு ஆட்டோ தான் எங்களுக்காக ஓடிச்சு, அவங்கள மாதிரி 100 வண்டிலாம் ஓட்ட முடியல. பைக் கேம்பெயினுக்கு கேட்டோம், அதுக்கும் எங்களுக்கான பர்மிஷன் கிடைக்கல. அந்த ஒரு ஆட்டோவையும் அடித்து உடச்சி ஓட விட்டாங்க. ஆட்டோக்காரர் ஊரை விட்டே போயிட்டாரு, அவர் நான் வரமாட்டேன்ட்டார். அவருக்கு காசு கூட கொடுக்கணும், அது கூட வேணான்ட்டு ஓடிட்டார். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அராஜகம் நடக்குது. இது திமுக மட்டும்தானா? அதிமுக இப்படிதாங்க இருக்குது. யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது தெரியல. ஏன் அதிமுக ஆட்சி தான் நடக்குது, திமுக ஆட்சியில் இல்லை. அப்போ அதிமுகவாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கட்டுமே. எதுக்காக ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி இவங்களுக்கு அவங்க சப்போர்ட், அவங்களுக்கு இவங்க சப்போர்ட்? எப்போ தான் இளைஞர்கள் வர்றது? இளைஞர்கள் அரசியலுக்கு வழி விடுங்க. நேற்று நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இதுக்கு மேலே எந்த நேரம் இருக்க போது தெரியல. இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு நாளன்னைக்கு 18 எலெக்ஷன் நாள். எல்லாரும் தயவுசெய்து சிந்திச்சு வாக்களியுங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை, 40 வேட்பாளர்கள் இருக்காங்க. அந்த 40 வேட்பாளர்களில் ஒரு நல்லவங்க அவங்களால சூஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஜனநாயகத்து மேலே இன்னமும் நம்பிக்கை இருக்குது. ஓட்டு போடாமல் இருந்துடாதீங்க, காசுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, நோட்டாக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. நன்றி.